நீங்கள் வந்து தேர்ட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த பைனரி வந்து இந்த சர்வர் வந்து ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதில் போயிட்டு நம்ம எக்ஸ்பயர் பண்ணி ஃப்ளாக்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இது டவுன்லோட் பண்ணால் டபுள்யூ கட்டி இல்லாட்டி கேர்ல் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சோர்ஸ் கோட் பார்த்துக்கலாம். சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 0x8pfங்கிற வேலையை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, கீனு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டு தான் இந்த 0x8pfங்கிற வேல்யூ. ஸோ இது தான் பாஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ மீன்ங்கிற வேரியபிளுக்கு வந்து 32 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல கெட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கெட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு வல்னரபிளான ஃபங்க்ஷன். இது வந்து எவ்வளோ கேரக்டர் வந்து இன்புட் வாங்கணும் அதுக்கே தெரியாது. இது வந்து மெமரி அட்ரஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாங்குகிற இன்புட் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை இடம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற மெமரியில் வந்து இது அப்படியே ஓவர் ரைட் பண்ணிகிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீயோட வந்து இந்த 0x கேஃபி பேபிங்கிற வேலையை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு வேலை ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செல் கிடச்சிரும், இல்லை அப்படின்னா எண்ணெய் கட்சினா ப்ரிண்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல கீன்னு பார்த்தீங்கன்னா கீ தான் நமக்கு தெரியும். இந்த 0x8pfங்கிறது தான் இதுதான் கீ. இவங்க வந்து நம்ம இதுக்கு வந்து இன்புட் வாங்குற மாட்டோம் எதுவும் கொடுக்கல. இவங்க வந்து எப்பயுமே இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப இது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு செகண்ட் இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது எப்படி நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கு தான் வந்து கெட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கெட் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இது வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வாங்கும் அப்படின்னு அதுக்கே தெரியாது. ஸோ வந்து நம்ம மெமரியில் வந்து இதுவும் ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த கீங்கிற வேல்யூ வந்து மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து அப்படியே ஓவர் ரைட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதை வந்து ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து தெளிவாக புரியும் எப்படி என்ன நடக்குது அப்படின்ட்டு. நான் வந்து ஜிடிபி பேட எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு ரெஜிஸ்டரில் என்னென்ன வேலையும் இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் சும்மா ரன் பண்ணுறேன். ஓவர் ஃப்ளோமிங் அப்படின்னு காமிக்குது. நான் சும்மா ஏன் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுன்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த ஃபங்க்ங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேர் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த இடத்துல வந்து அந்த 0x கேஃபி பேபிங்கிற வேலையை வந்து இபிபியிலேருந்து 8th லொக்கேஷனில் இருக்க வேலையோட கம்பேர் ஆகுது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து கீயாக இருக்கும். இந்த இபிபி ப்ளஸ் 8 இதான் வந்து கீ. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதான் வந்து கீ. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீங்கிற வேலை தான் வந்து இந்த 0x கேஃபி பேபியோட கம்பேர் ஆகுது. ஸோ இதான் நம்மளோட கீ. நம்ம வந்து இதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம 0x கேஃபி பேபி அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிரும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ வந்து இந்த செல் வந்து கிடச்சிரும். ஸோ இது எப்படி ட்ரூ ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த கம்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். அவங்க ஏன் நடக்குது அப்படின்னு தெளிவாக தெரியும். நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து எந்த ரெஜிஸ்டரில் என்னென்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம அந்த கீங்கிற இதில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த இதை மட்டும் ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போ மேனுவலாக பண்ணுறேன். அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த வேறு வீடியோஸ்லாம் வந்து
ஜிடிபி பேடலே பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேட்டர்னை ஜெனரேட் பண்ணுறது, எப்படி ஆஃப்செட்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணுறேன். ஸோ போகிறோம் வந்து அரை மணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் வந்து எனக்கு கிட்ட இருக்குது. பிரேக் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரெஜிஸ்டரில் இந்த ரெஜிஸ்டர் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஒரு சில டைம் வந்து நம்ம மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த கம்பேர் ஸ்டேட் மட்டும் தான். இந்த இடத்துல வந்து 0x கேஃபி பேபிங்கிறத வந்து இபிபியிலேருந்து 8th லொக்கேஷன் இருக்க வேல்யூவோட கம்பேர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்னால் எக்ஸாமின், அடுத்து வந்து இங்கே டபிள்யூஎக்ஸ் கொடுக்குறேன். டபுள்யூன்னு பார்த்தீங்கன்னா 32-bit ஃபார்மேட்டில் வரதுக்காண்டி. அடுத்து இது வந்து என்ன இது ஹெக்ஸாடெசிமலாக எக்ஸ்னு போடணும். ஒருவேளை ஸ்ட்ரிங் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் பார்க்கறதுனா எஸ்ன்னு போடணும். ஒருவேளை இன்டீஜர் அப்படின்னா டீன் போடணும். ஸோ வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் பார்க்க போகிறோம், அதனால் நான் எக்ஸ்னு போடுறேன். அடுத்து வந்து இந்த ஐபிபியோட ப்ளஸ் 8 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து 4E தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம எக்ஸாடெசிமலில் தான் பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து X/X/S கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த NNNN இதில் இருந்தால் வந்து கீங்கிறதுல வந்து ஸ்டோராக வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் முன்னாடி கொடுத்தது வந்து பஃபர் அப்புறம் இபிபிக்காக. நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த என்என்என் இது வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சிருச்சு இது வந்து கீழே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கேஃபி பேபிங்கிற இது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பயர்ட்டும் பண்ணிடலாம். நான் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியூன் டூல்ஸ் மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அந்த மாடல் பைனரி எக்ஸ்பர்டைஸ் பண்ணலாம். இந்த மாடல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரம் பியூன்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கொடுக்கணும். ஒருவேளை நம்ம பைனரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ELF கொடுக்குறோம். நாம் வந்து ரிமோட் சர்வரில் தான் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். நான் ரிமோட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம சர்வரோட நேம் அப்புறம் போர்ட் கொடுக்கணும். பினோமல் டாட் கேர் போர்ட் நம்பர் 5000 ரன் ஆகுது. டாட் கேர் போர்ட் நம்பர் 9000 கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பேலோடு வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். நம்மளோட பேலோடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம நார்மலாக தான் கொடுக்க போகிறோம் இபிபி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கேஃபி பேபிங்கிற வேல்யூ வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து இது வரைக்கும் எம் வரையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கீ வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேஃபி பேபிங்கிறத கொடுக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து பைட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பியூன் டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது P32 ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவே வந்து லிட்டில் இந்தியன் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணி இதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் இன்னும். அடுத்து இங்கேயும் நான் பைட் ஃபார்மில் தான் சென்ட் பண்ணணும், அதனால் பி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலோட வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல ப்ளஸ் ஈக்குவல் டு போடல. பேலோட் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலோட் ஈக்குவல் டும் பேலோட் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்தது இந்த மாதிரி. இதை தான் நான் வந்து பேலோட் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வந்து 1000 மேலே இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்புட்டாக சென்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சென்ட் பண்ணோம். சென்ட் பண்ணுறதுக்கு வந்து சென்ட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன சென்ட் பண்ண போகிறோம் பேரோட சென்ட் பண்ண போகிறோம் நல்லா பேர் வந்து கொடுத்துக்கிறேன்.
அடுத்து வந்து நமக்கு இன்டராக்டிவாக ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்டராக்டிவ்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பெல்லிங் டப்பாக கொடுத்தோம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ளாகும் பார்த்துக்கலாம். அது நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. நான் வந்து போய் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ளாகுங்கிற சேலஞ்சை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.